AY4 वैरस अंत वैरस पर महाराष्ट्रावில் எவ்வளவு பேருக்கு பாசிட்டிவ் இருக்கறதோ அந்த பாசிட்டிவில் 1% வந்து அந்த புதிய வகை வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று வரை நாம் நம்முடைய தமிழகத்தில் நமக்கென்று சொந்தமாக இருக்கிற பகுப்பாய்வு கூடத்தில் தொடர்ந்து தினந்தோறும் கிளஸ்டர் பகுதிகளிலிருந்து மாதிரிகளை எடுத்து பரிசோதித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கும் கூட கடைசியாக ஒரு 63 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டது அதில் 84% டெல்டாவும் மீதி ஒரு 16% கொரோனா என்கின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே புதிய வகை வைரஸின் தாக்கம் என்பது தமிழகத்திலே எங்கேயும் இல்லை இல்லை அவங்க துணைவியாரும் சொல்லியிருக்கிறாங்க இது ஆண்டுதோறும் பீரியாடிக்கலி செக்கப்புங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் நலமுடன் இருப்பதாக நாங்களும் மருத்துவ நிர்வாகத்தோடு பேசினோம் நலமுடன் இருப்பதாகவும் ஸ்டேபிளாக இருப்பதாகவும் தான் சொல்லியிருக்கிறார் ஸ்டான்லி மருத்துவ கல்லூரி வளாகத்தில் இன்றைக்கு உலக பக்கவாத நாள் கடைபிடிக்கப்படுகிறது உலக பக்கவாத நாள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நோய்களில் ஒன்றாகும் இந்த பக்கவாத நோய் என்பது உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு ஆண்டிற்கும் 6 கோடி பேர் வரை பாதிப்புக்குள்ளாகிறார்கள் 1.5 கோடி அளவுக்கு உயிரிழப்பும் ஏற்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டொன்றுக்கு 6 லட்சம் பேர் வரை இதனால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இந்தியாவிலும் ஒரு 1.5 லட்சம் அளவுக்கு உயிரிழப்பும் ஏற்படுகிறது இந்த பக்கவாத நோய் வருபவர்கள் உடனடியாக ஒரு 4 மணி நேரத்திற்குள் அக்கம்பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு சென்று தங்களை உடனடியாக தற்காத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவருடைய மூளையில் மூளையின் பாகங்கள் செயலிழந்து பக்கவாத நோய் ஏற்படுகிறது இரத்த நாளங்களில் ஏற்படுகிற அடைப்பு மற்றும் உடைப்பின் காரணமாகத்தான் இந்த பக்கவாத நோய் என்பது ஏற்படுகிறது என்பதை அனைவருமே உணர்ந்து அதற்கான அறிகுறிகளாக சொல்லப்படுகிற தலைவலி பார்வை மங்குதல் திடீர் மயக்கம் கை கால்களில் தளர்ச்சி உணர்ச்சி குறைவு மரத்து போதல் பேச்சு குழறல் போன்ற ஏதாவது ஒரு அறிகுறி தென்படும் போதே உடனடியாக மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தான் உலகம் முழுவதிலும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது தமிழக அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அல்டிப்ளேஸ் என்கின்ற ஒரு மருந்து அரசு மருத்துவமனைகள் அனைத்திலுமே இருப்பில் உள்ளது இந்த பக்கவாத நோய் பாதிப்புக்குள்ளாபவர்கள் தொடக்க நிலையிலேயே முதல் 4 மணி நேரத்திற்குள்ளாகவே மருத்துவமனைகளுக்குள் வந்தால் அவர்களை குணமாக்கிவிட முடியும் என்பது மருத்துவர்களின் கருத்தாக இருக்கிறது அதற்கான மருந்து அரசின் கையிருப்பிலும் இருக்கிறது ஒருவருக்கு ஒரு முறை இந்த மருந்து செலுத்துவதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 35,000 செலவம் ஆகிறது ஆனாலும் இந்த மருந்து எல்லா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஒரு குறிப்பிட்ட வட்டார மருத்துவமனைகளிலும் கூட இது கையிருப்பு இருக்கிறது எனவே தமிழகத்தில் மக்கள் நான் குறிப்பிட்டதை போல தலைவலியோ பார்வை மங்குதலோ திடீர் மயக்கமோ கை கால்களில் தளர்ச்சியோ உணர்ச்சி குறைவோ அல்லது மரத்து போதலோ அல்லது பேச்சு குழறலோ இதில் ஏதேனும் ஒன்று தென்பட்டால் கூட உடனடியாக மருத்துவமனைகளை அணுகிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் சம்பந்தப்பட்டவர்களையும் தவிர்த்து எதிரில் இருப்பவர்கள் இது மாதிரியான அறிகுறிகளை தங்கள் எதிரிலே இருப்பவர்களுக்கு தென்படுகிற போது அவர்களும் இவர்களை உடனடியாக அழைத்து வந்து இந்த மருத்துவமனைகளில் சேர்த்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றிட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமாக இந்த நிகழ்ச்சி இன்று இங்கே மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது துறையின் செயலாளர் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று
விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் தங்களுடைய உரைகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் சார்பில் 10 வாகனங்கள் விழிப்புணர்வு வாகனங்கள் இன்றைக்கு கொடியசைத்து தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. அது பல்வேறு இடங்களில் அந்த வாகனங்கள் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பணியினையும் செய்யவிருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவமனை வளாகத்தில் இது முடித்து தீபாவளி நேரங்களில் பட்டாசு எப்படி வெடிப்பது, பயமில்லா அந்த ஒரு பாதுகாப்பான தீபாவளியை எப்படி கொண்டாடுவது என்கின்ற ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு முகாமையும் ஒரு அரங்கையும் இங்கே இந்த மருத்துவ நிர்வாகம் அமைத்திருக்கிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நிகழ்வுகள் இன்றைக்கு இங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்து அங்கே தான் போகிறோம். இப்போ இந்த ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனை தான் இதை அடுத்து போய் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அங்கே ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற கட்டிடத்தின் திறப்பு விழா குறித்தான ஒரு இது நிகழ்வு துறையின் செயலாளர் NHM டைரக்டரோடு பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே அங்கே வேறு என்ன மாதிரியான அடிப்படை தேவைகள் இருக்கிறது என்பதையும் கண்டறியவிருக்கிறோம். அதேபோல் நீங்கள் சொன்னதை போல நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த 9 கோடி செலவிலான அந்த நகர்ப்புற மருத்துவமனைக்கான பணிகள், அது இப்போ அந்த நிதி பெறுவது, அதுக்கான AS மாதிரி வாங்கிறது, இந்த மாதிரியான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகளும் தொடங்கப்படும். என்னங்கம்மா? இல்லை, ஏதாவது AY4ங்கிறது ஒரு புதிய வகை வைரஸ். அந்த வைரஸை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ் இருக்கிறதோ அந்த பாசிட்டிவில் 1% வந்து அந்த புதிய வகை வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடகத்திலே கூட 7 பேருக்கு அந்த வைரஸ் தாக்கம் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. நேற்று வரை நம்முடைய தமிழகத்தில் நமக்கென்று சொந்தமாக இருக்கிற பகுப்பாய்வு கூடத்தில் தொடர்ந்து தினந்தோறும் கிளஸ்டர் பகுதிகளிலிருந்து மாதிரிகளை எடுத்து பரிசோதித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை பரிசோதித்ததில் அதாவது 90%க்கும் மேல் டெல்டா வைரஸ் மட்டுமே அந்த பரவல் என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கும் கூட கடைசியாக ஒரு 63 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டது. அதில் 84% டெல்டாவும் மீதி ஒரு 16% கொரோனா என்கின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே புதிய வகை வைரஸின் தாக்கம் என்பது தமிழகத்திலே எங்கேயும் இல்லை. இல்லை, இப்போ அவங்களுக்கு 7 பேருக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது இப்போ நாங்கள் சம்மந்தப்பட்ட அந்த துறையின் அலுவலர்களை அந்த அமைச்சகத்தை தொடர்ந்து நானும் துறையின் செயலாளரும் பேசும்போது மகாராஷ்டிராவில் வந்திருக்கிற அந்த AY4 கர்நாடகத்தில் வந்திருக்கிறதும் கூட இந்த டெல்டா மாதிரியான பாதிப்பை தான், ஏசிம்டமிக், பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு இல்லாத ஒன்று என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம டிடிஸும் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் வந்து கேரளா பார்டர் அதே மாதிரி கர்நாடகா பார்டரில் இந்த பரிசோதனைகளை தீவிரப்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சாம்பிள் ரிப்போர்ட் சர்வேல மிக முக்கியமான செய்தி என்னன்னா, டாப் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை இறப்பு விகிதத்துல நம்ம வந்து கேரளா 6, அதுக்கப்புறம் டெல்லி, அது ஒரு நகரம் மாதிரி உள்ள இடம், தேர்ட் வந்து தமிழ்நாடு 15. அது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி, அதுதான் ஃபர்ஸ்ட் டேக்அவே. இறப்பு வீதங்கிறது வந்து என்னென்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் லாங்கிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இது ஏற்கனவே ஒரு குழு போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ ஜப்பான் நம்மளுக்கு ஒரு பெக்யூலியர் என்னென்னா, ஜப்பானில் எப்படி அந்த முதியோர்கள் அதிகமாகிட்டு இருக்காங்களோ தமிழ்நாட்டில் முதியோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த ஒரு குழு போட்டு அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட டெத் ரேட் இருக்கு இல்லையா, அது ஒரு 6 மேலேயே இருக்குது, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது செப்பரேட்டாக வி ஆர் அனலைசிங் அந்த டெமோக்ராஃபிக் டேட்டா வந்து நேற்றுக்கு வந்ததையும் அனலைஸ் பண்ணி தான் அது என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் ரூரல்ல வந்து இன்னும் ஹையா இருக்குங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி செப்பரேட்டா சொல்றோம். ஆமா.
இல்லை அவங்க துணைவியாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆண்டுதோறும் பீரியாடிக்கலி செக்கப்புங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நலமுடன் இருப்பதாக நாங்களும் மருத்துவ நிர்வாகத்தோடு பேசினோம். நலமுடன் இருப்பதாகவும் ஸ்டேபிளாக இருப்பதாகவும் தான் சொல்லியிருக்கிறார். இல்லை இல்லை, ஸ்டேபிளாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தாரும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நலமுடன் இருப்பதாகவே நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்போ எல்லா இடங்கள்லையும் பெரிய மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை வார்டுகளை, இந்த தீ காயங்களுக்கு சிறப்பு சிகிச்சை வார்டுகளை உடனடியாக ஏற்படுத்த சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த தீபாவளி வரைக்கும் அந்த வார்டுகள் இயங்குவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த சொல்லியிருக்கிறோம்.